Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. ஒரு த ஸோ கால்டு ஸ்ட்ரெயிட் கப்புள், ஓகே, ஒரு ஆண் பெண், அதை தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டுங்கிறாங்க. அதுவே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. எது என்ன ஸ்ட்ரெயிட்டு, அது என்ன நேரோ, ஓகே. அவங்க அவங்களுடைய உறவு முறையை பப்ளிசைஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆஹா, இவர் என்னுடைய கணவர், இவர் என்னுடைய காதலர், நாங்கள் இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்டிமேட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரீல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் அதை வரவேற்பேன். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய நேரம் இருக்குல்ல, இந்த 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம்னு போயிட்டுருக்கு. இதுக்கு எத்தனை பேர் கோவப்படுறாங்க, எத்தனை பேர் போராட்டத்தில் இறங்குறாங்க? கேஸ் விலை ஏறிட்டுருக்கு, பெட்ரோல் விலை ஏறிட்டுருக்கு, காய்கறி விலை ஏறிட்டுருக்கு, இதெல்லாம் உன் பிரச்சனையா? யார் யாரோட படுக்கிறா? அவன் வந்து ஆம்பளையோட படுக்கிறானா, இவன் பொம்பளையோட படுக்கிறானா, இல்லை ரெண்டு பேரோடைய படுக்கிறானா? இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணிடுறாங்களா? ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்த்து சொல்லுங்கள், இல்லை கடந்து போயிடுங்க. அம்மா அப்பாவை பற்றி கவலைப்படலை, இவங்கள பற்றி. அம்மா அப்பா என்னை பற்றி கவலைப்பட்டாங்களா? எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்குன்னு சொல்கிறேன், அவங்க என்னை பற்றி கவலைப்படணும்ல? உங்கள் காலத்தில் அது இல்லை. எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் இப்படி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எங்கள் விருப்பத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. எங்களை கேட்டு நீங்கள் பெற்றுக்கல, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் எங்களை பெற்றுட்டீங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா கவனம் இருந்துருங்க. நம்ம வந்து பாலியல் தொழிலாளிக்கே உரிமை இருக்குன்னு பேசுகிறவங்க எப்படின்னா, அவள் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கிறதுனாலயே ஒரு ஆண் உள்ளே வந்த உடனே அவள் அவனோட வந்து படுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவள் ஷி கேன் சே நோ. இதை அங்கீகரிக்கிறோம் நாம. நியூடாக தான் நீங்கள் ஃபோட்டோ போட்டு தான் கூப்பிடணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கனால நீ தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீ, நாளைக்கு வரியா அப்படிமா. முதல்ல ஒரு உடம்பு, அது ஆண் உடம்பாக இருக்கட்டும், எந்த உடம்பாக இருக்கட்டும், எந்த, இது ஒரு உடம்பு, இது ஒரு இயற்கையினுடைய அழகான ஒரு படைப்பு. அந்த அழகை நீங்கள் எவ்வளோ ரசிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அது அழகை ரசிங்க. அவங்க வந்து அவங்க தன்னுடைய கவலையோ எதையோ தெரியப்படுத்துகிறாங்களா, முடிஞ்சால் ஆறுதல் சொல்லுங்கள், இல்லையே கம்மன் இருந்துருங்க. அந்த மூடிட்டு போகிற பழக்கமே நம்ம சமூகத்தில் கிடையாது. இப்போ ஒரு சிறிய வயது பையனுக்கு, வயதில் மூத்தவங்களோட தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா, இது சரி தப்புன்னு பேசுறதுக்கு நாம யாரு? ஏன்னா எத்தனையோ வயது உள்ள ஆணை வந்து சிறுமி திருமணம் பண்ணிட்டு இருந்த சமூகம் தானே இது. குழந்தை திருமணம் பண்ணிட்டு இருந்த சமூகத்துக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு அருகது கிடையாது. அப்போ அவங்க சொல்கிறபடி டிரான்ஸெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம், டிரான்ஸெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம், இது ரொம்ப பிற்போக்கான ஒரு சமூகம். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பாக்குறோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இப்போ பைசெக்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து, நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் வந்து இதை மீண்டு வந்துட்டோம், நாங்கள் வந்து எல்லோரும் முன்னாடி பப்ளிக்காக ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் அப்படி வர்றவங்க எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்தோ இல்லை சொசைட்டி சைட்லேருந்து பார்க்கும்பொழுது உங்களோட சுயநலம் மட்டும்தான் அதில், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க, பட் எங்களுக்கு எப்படி இருக்கும், இல்லை சொசைட்டி பார்வை எப்படி இருக்கும்ட்டு ஃபேமிலி சைட்லேருந்து சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்லையா, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல அந்த மாதிரி பார்க்குறதே தப்பு. இந்த கேள்வி வந்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ண வேண்டிய கேள்வி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு த ஸோ கால்டு ஸ்ட்ரெயிட் கப்புள், ஓகே, ஒரு ஆண் பெண், அதை தான் இங்கே ஸ்ட்ரெயிட்டுங்கிறாங்க. அதுவே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. எது என்ன ஸ்ட்ரெயிட்டு, அது என்ன நேரோ, ஓகே. அவங்க அவங்களுடைய உறவு முறையை பப்ளிசைஸ் பண்ணிக்கிறாங்களா? ஆஹா, இவர் என்னுடைய கணவர், இவர் என்னுடைய காதலர், நாங்கள் இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்டிமேட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரீல்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் அதை வரவேற்பேன். ஏன் தெரியுங்களா? பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றுமே விஷயம் இல்லைன்னு வெளியில் வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரிக்கிற ஒரு ஆள். அப்போது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னா, அதில் தன்னை பொருத்தி கொள்ளாத வேறு விதமாக வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கிறவங்க அவங்கள வெளிப்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இது சகிச்சிக்க முடியல, ஜீரணிக்க முடியலன்னா அதுக்கு மருந்து அவங்க தான் சாப்பிடணும். சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு எதுவும் செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. ஓகே, நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இவங்க வந்து இப்படி வராங்க, கன்வர்ஷன் பண்ணுறாங்க, லெஸ்பியன்ஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க இப்படின்னா, தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். தேர் இஸ், இதை விட நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய நேரம் இருக்குல்ல, அது 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம்னு போயிட்டுருக்கு. இதுக்கு எத்தனை பேர் கோவப்படுறாங்க, எத்தனை பேர் போராட்டத்தில் இறங்குறாங்க? கேஸ் விலை ஏறிட்டுருக்கு, பெட்ரோல் விலை ஏறிட்டுருக்கு, காய்கறி விலை ஏறிட்டுருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மைங்கிறது எவ்வளோ பெருகிட்டுருக்கு, நீட்டில் வந்து மோசடி நடக்குது, இதெல்லாம் உன் பிரச்சனையா? யார் யாரோட படுக்கிறா? அவன் வந்து ஆம்பளையோட படுக்கிறானா, இவன் பொம்பளையோட படுக்கிறானா, இல்லை ரெண்டு பேரோடைய படுக்கிறானா? இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம்.
அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணிடுறாங்களா, ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்த்து சொல்லுங்கள், இல்லை கடந்து போயிடுங்க. நோபடி இஸ் டிமாண்டிங் யுவர் சர்டிஃபிகேஷன், யுவர் அக்செப்டன்ஸ், நத்திங். இன்றைக்கி இந்த யுகத்தில் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவங்கவுங்க அவங்களுடைய சந்தோஷங்களையோ துக்கங்களையோ அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையோ ஏதோ ஒன்று உலகத்துக்கு தெரிவிச்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை ஒருத்தன் ஓசியில் கொடுக்குறான், இன்னொருத்தன் ஓசியில் ஒரு கண்டென்ட் போடுறான், உனக்கு பிடிச்சிருந்தா பாரு, இல்லையா பிளாக் பண்ணிட்டு போயிட்டேரு. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, சுயநலம்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அம்மா அப்பாவை பற்றி கவலைப்படலை, இவங்கள பற்றி, அம்மா அப்பா என்னை பற்றி கவலைப்பட்டாங்களா, எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒரு ஓரியன்டேஷன் இருக்குன்னு சொல்கிறேன், அவங்க என்னை பற்றி கவலைப்படணும்ல. உங்கள் காலத்தில் அது இல்லை, எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் இப்படி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எங்கள் விருப்பத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களை கேட்டு நீங்கள் பெற்றுக்கல, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் எங்களை பெற்றுட்டீங்க, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லையா கவனம் இருந்துருங்க. அப்போ அம்மா பாக்கியே அந்த பயம் வருது, சொசைட்டி அவங்கள கேள்வி கேட்கும் திரும்ப, நீ என்ன பிள்ளை வளர்த்துச்சிருக்கா, ஐயோ அவன் என்ன ஆம்பளையோட படுக்கிறாளாமே, இவன் என்ன பொம்பளையோட படுக்கிறாளாமே, அம்மா அப்பா என்ன சொல்லணும், வேலையை பார்த்துட்டு போறியா, நீ சம்பாரிச்சு நான் சோறு தின்றேனா, ஏன் புருஷன் வேலை பார்க்குறான், இல்லை நான் வேலை பார்க்குறேன் நான் சோறு தின்றேன், உனக்கு என்ன பிரச்சனை. இந்த ரேஞ்சுக்கு நம்ம பேச ஆரம்பிக்கணும், தர ரேஞ்சுக்கு பேசணும். சூப்பர் மேம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேம், இப்போது ஈஸியாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இப்போது வந்து சும்மா ரீல்ஸ் போடுவாங்க, பார்த்தா உடனே ட்ரெண்ட் ஆகிடுவாங்க, சும்மா ஏதோ ஒன்று டப்மேஷ் அது இதுன்னு சும்மா அப்படி நடந்து போகிறதெல்லாம் எடுத்து போட்டால் உடனே ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ குட்டி குட்டி லெஸ்பியன் கப்புள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இந்த குட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் இருக்காங்க, அதுக்கப்புறம் டோரா புஜின்னு ஒரு கப்புள், இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்க தான், அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் வந்து அவங்க ரொம்ப வந்து ரொம்ப கியூரியஸாக நம்ம வெளில வந்துட்டு வந்தோம் நமக்கு ஒரு நிறைய சந்தோஷம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டு இதில் கிடைக்கிற ஒரு ஹைப்பில் வந்து ரொம்ப மேலே வந்துடுறாங்க. பட் சோஷியல் மீடியாவை அவ்வளோ ப்ராப்பராக அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கல, ஏதோ ஒரு நாலேஜபிளாக அவங்க அவங்க அப்படி இருக்கிறதுல தப்பில்லை, பட் நாலேஜபிளாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்கு சம்மந்தமே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க, இதுக்கெலாம் இது சோஷியல் மீடியா தான் காரணம், எங்களை பிரிச்சிட்டாங்க அது இதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்களே, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? சி, இது ஒரு காலகட்டம், ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து இயங்குறது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது, அந்த பிளாட்ஃபார்முக்கே உரிய அல்லது அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த கன்சியூம் பண்ணுற அந்த கன்சியூமர்ஸ் கிட்ட இருக்கிற தாட் ப்ராசஸ்னால சில பிரச்சனைகள் வருது. இது எல்லாம் இப்படி தான் இருக்கும், அவங்க புலம்புறாங்களா புலம்பிட்டு போகிறாங்க, அவங்க ஃபோட்டோ போடுறாங்களா போட்டுட்டு போகிறாங்க. இப்போது நாட் ஓன்லி லெஸ்பியன்ஸ் ஆர் எல்ஜிபிடி கம்யூனிட்டி மட்டும் அதை பண்ணல, எல்லாருமே தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க உங்களோட இன்டிமசியை காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்மளுக்கு மேபி ஒரு பெரிய சர்க்கிள் இருந்திருக்கலாம், இன்றைக்கி நிறைய பேர் தனிமைப்பட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் நான் என் வாழ்க்கை சார்ந்து ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது அதுக்கு வரக்கூடிய அந்த பாராட்டுகளோ இல்லை வந்து ஆதரவுகளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அனுபவிச்சுட்டு போகிறாங்க, அது யாருக்கும் இட் இஸ் ஹார்ம்லெஸ். இப்போது இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுனால மட்டும்தான் இந்த குற்றங்கள் பெருகி இருக்கா, கிடையாது. காலம் காலமாக எல்லா தவறுகளும் நடந்துட்டு தான் இருக்குது, அதனுடைய விகிதாச்சாரம் வந்து அதிகரிக்கலாம் அல்லது வந்து அது வந்து வெளியில் பேசப்படலாம். ஓகே, அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், முந்தின கேள்விக்கு சொன்னதான், திஸ் இஸ் நாட் எ மேஜர் ப்ராப்ளம். இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இதனால் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த பாதிப்பும் அவங்க தான், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க தான் பண்ணிக்க போகிறாங்க, நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஆல் தட் வீ கேன் டூ இஸ் அங்கே போய் உட்காந்து திட்டுறதும் பெரிய ஒப்பீனியன் லீடர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதும் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது, பிடிக்கலையா கடந்து போயிடுங்க, பிடிக்கலையா பிளாக் பண்ணிவிடுங்க, பிடிக்கலையா இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணுங்கள், யாரும் உங்களை கம்பல் பண்ணலை, இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதானே சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் மேம், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் ஒரு ப்ரொஃபைல் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூட் பிக்ஸை வந்து ஃபுல்லாக நிறைய போட்டிருக்காங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு அருவி வந்து அவங்க மேலே கொட்டுறதை வந்துட்டு நியூடாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு கீழே ஒரு நல்ல கவிதைகளையும் அவங்க போட்டிருப்பாங்க, பார்க்குறவங்களுக்கு அது கவிதை ஓட்டமாக அப்படியே தெரிஞ்சு விட்டுருக்கும். பட் சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உன்னையே நீ மொத்தமாக சோஷியல் மீடியாவில் காட்டிட்ட, இதுக்கு மேலே நீ எதுக்கு வந்து நான் வரல அப்படின்லாம் நீ சொல்லணும், இவ்வளோ ரேட் எனக்கு இதுக்கு வேணும், நீ வந்து நீ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பயங்கரமாக திட்டி, ஒரு பொண்ணு ஃபோட்டோ போட்டாலே இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி தான் பண்ணுங்களா நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதில் யார் சைடில் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க சைடில் தான் தப்பு. இப்போ வந்து என்னுடைய உடம்பு, அதை நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் புதுசாக நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களும் புதுசாக மாறிட்டோம், அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லில் அரைச்சிட்ருந்தோம், இன்றைக்கி மிக்சிக்கு வந்தாச்சு, அதை தாண்டின விஷயத்துக்கு போகிறோம், லேண்ட்லைன் இருந்தது, இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்தாச்சு, இன்னும் வர்ச்சுவல் ரியாலிட்டி, எங்கெங்கேயோ போயிட்டோம். அப்போ எல்லாமே மாறிட்டு வர இடத்துல இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிறாங்க. இதில் எவ்வளவோ டேலண்ட்ஸும் எக்ஸிபிட் ஆகுது, இட் இஸ் அ வண்டர்ஃபுல் திங் தட் இஸ் ஹேப்பனிங் ஆன் சோஷியல் மீடியா. அப்போ
அதில் ஒரு பெண் வந்து தனக்கு பிடித்த மாதிரி புகைப்படம் போடுறா அப்படின்னா அதை அழகியல் ரீதியாக வந்து ரசிக்கிறதுக்கு அறிவு வரணும். ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரசனைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ஆரோக்கியமான சமூகத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ காட்டிட்ட, நீ வர வேண்டியதானே, உனக்கான ரேட் என்ன சொல்லு அப்படின்னா அவனை தூக்கி உள்ளே போடணும். ஏன்னா நம்ம வந்து பாலியல் தொழிலாளிக்கே உரிமை இருக்குதுன்னு பேசுகிறவங்க எப்படின்னா, அவள் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கிறதுனாலயே ஒரு ஆண் உள்ளே வந்த உடனே அவனோட வந்து படுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஷி கேன் சே நோ, இதை அங்கீகரிக்கிறோம் நாம. அப்போ ஒரு பெண் தன்னுடைய புகைப்படத்தையே நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தாலே வான் தான் கூப்பிடுவான். நியூடாக தான் நீங்கள் ஃபோட்டோ போட்டு தான் கூப்பிடணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கனால நீ தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீ, நாளைக்கு வரியா அப்படிமா, அப்படிதான் இங்கே இருக்காங்க. ஸோ பர்வர்ட்ஸுக்காக நம்ம எதையுமே மாற்றிக்க முடியாது. ஒன்று, அந்த பர்வர்ட்ஸுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அந்த சொசைட்டியை எஜுகேட் பண்ணணும், ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கர எண்ணங்களை போக்குறதுக்கு அரசாங்கம் வேலை செய்யணும். அதுக்கு பேர் ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்னு பேர். அதை பற்றிலாம் இங்கே கவலைப்பட மாட்டாங்க. அப்போ இந்த பெண் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கலாம்னா, அந்த கமெண்ட்ஸை வந்து அவங்க பொருட்படுத்தியிருக்கவே தேவையில்லை. இவங்களுக்கு பதில் சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு ஆர்கசம் வரும். பற்றியா நான் அவனை கலாச்சிட்டேன், பற்றியா நான் அவனை அழ வச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஆர்கசம் வரும். அந்த ஆர்கசத்தை நம்ம கொடுக்கவே கூடாது. அவன் சாவு அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டு அடுத்து இன்னும் ரெண்டு ஃபோட்டோ போடணும். இதை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு மட்டுமா போடணும். நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பேண்ட் ஷர்ட்டோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன். இட்ஸ் அ க்ராப் டாப். அதில் கொஞ்சோண்டு ஒரு இவ்வளோண்டு தொப்புள் தெரியுது. எங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்குறாங்கன்னு தெரியாது. மேம் உங்கள் தொப்புள் தெரியுது. டேய் எனக்கே தெரியலடா, உனக்கு என்ன அதை பற்றி கவலை. முதல்ல ஒரு உடம்பு, அது ஆண் உடம்பாக இருக்கட்டும், எந்த உடம்பாக இருக்கட்டும், எந்த இது ஒரு உடம்பு, இது ஒரு இயற்கையினுடைய அழகான ஒரு படைப்பு. அந்த அழகை நீங்கள் எவ்வளோ ரசிக்கலாம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது அழகை ரசிங்க. அவங்க வந்து அவங்க தன்னுடைய கவலையோ எதையோ தெரியப்படுத்துகிறாங்களா, முடிஞ்சால் ஆறுதல் சொல்லுங்கள், இல்லையே கம்மன் இருந்துருங்க. இந்த மூடிட்டு போகிற பழக்கமே நம்ம சமூகத்தில் கிடையாது. எனக்கு அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கு பதிலே சொல்லக்கூடாது. அவங்க இன்னும் அழகாக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடணும். அண்ட் வந்து விமன் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் பேசியிருப்போம், பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா. நான் ரேண்டமாக ஒரு ட்ரான்ஸ் ஒரு அக்காவை மீட் பண்ணேன். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து நீங்கள் பெண்கள் உங்களோட ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் போராடுறீங்க, பட் நான் பெண்ணாக மாறிட்டேன், ஆனால் இன்னமும் வந்து எங்களையும் பார்த்தீங்கன்னா வர்ற எங்ககிட்ட வர்ற பசங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்க தான் வருவாங்க. வர்றவங்க எல்லாரும் எங்களுக்கு நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு ஆன்டி வேணும், ஆன்டி லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மே வந்துருச்சு இல்லையா. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? திரும்பவும் நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு பாலியல் வக்கரம் பிடித்த சமூகம் தான். இந்த பாலியல் வக்கரம்ங்கிறது ஒரு மனநோயாக மாறிட்டு வருது. அந்த மனநோய்க்கு நம்ம வந்து தீர்வு தேடுறதுன்றது வந்து கல்வியின் மூலமாக தேட வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அவரவருடைய பாலியல் தேவையை அவரவர்கள் ஆரோக்கியமாக நிறைவு செய்து கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பாலியல் சார்ந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான நாட்டங்கள் இருக்கும். அந்த நாட்டங்கள் சார்ந்து அதை வந்து அருவறுப்பாக பேசுகிறத இந்த சமூகம் நிறுத்த வேண்டியிருக்கு. இப்போது ஒரு சிறிய வயது பையனுக்கு வயதில் மூத்தவங்களோட தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா, இது சரி தப்புன்னு பேசுகிறதுக்கு நாம யார்? ஏன்னா எத்தனையோ வயது உள்ள ஆணை வந்து சிறுமி திருமணம் பண்ணிட்டு இருந்த சமூகம் தானே இது. குழந்தை திருமணம் பண்ணிட்டு இருந்த சமூகத்துக்கு எதை பற்றியும் பேசுறதுக்கு அருகது கிடையாது. ஓகேங்களா? அப்போ அவங்க சொல்கிறபடி டிரான்ஸெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம், டிரான்ஸெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கு காரணம், இது ரொம்ப பிற்போக்கான ஒரு சமூகம். இந்த பிற்போக்குத்தனங்களை வந்து எப்படி நாம் அட்ரஸ் பண்ணி முற்போக்கான சமூகமாக மாற்ற போகிறோங்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது, சமூகத்துக்கு இருக்குது. சமூகத்தில் என்ன பண்ணலாம் மினிமம் அப்படின்னா, இந்த முற்போக்கு கருத்துக்களை பேசுகிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அவங்கள போயிட்டு அவங்க கேரக்டர் அசாசினேஷனை பண்ணி நீங்கள் வந்து சமூகத்தையே கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போலித்தனமான ஒழுக்கங்களை பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல சமூகத்தில். அதனால் வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம என்னைக்கு சயின்டிஃபிக்காக அணுக ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் சமூகம் உருப்படும். கண்டிப்பாக எல்லாத்தையுமே பொண்ணுங்க தான் வந்து அனுசரிச்சுக்கணும், சகிச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சார், நம்ம தான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணலாம், இது சரி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அதை தான் சொல்லுவாங்க, அவன் புருஷன் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான், நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. இந்த மாதிரி சொல்கிற இந்த சிந்தனையை தான் நம்ம ஆணாதிக்கம்னு சொல்கிறோம். இந்த சிந்தனைகள் தான் ஆண்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது. எந்த அதிகாரத்தை கொடுக்குது? பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. நீ இப்படி தான் இருக்கணும்
பண்ணணும்னு சொல்கிற அதிகாரத்தை கொடுக்குது. அப்படி நீங்கள் அந்த நடத்தை விதிகளுக்குள்ளே உட்பட்டு வாழலை அப்படின்னா நீ ஒரு வேசின்னு சொல்கிற அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுக்குது. நீ வந்து வேசியாக இருந்தனா அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாங்கிற அதிகாரம் எனக்கு இருக்குங்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி மரைட்டல் ரேப்பு தப்புன்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் அதே நேரங்களில் நீதிமன்றங்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் கணவனோடு நீங்கள் பாலியல் உறவில் ஈடுபட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்ம ஆணாதிக்க சமூகத்தின் பிரச்சனைன்னு பேசுகிறோம். இவ்வளோ ஆழமான பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இவங்க மேம்போக்காக திரும்ப திரும்ப அந்த பொம்பளைங்களுக்கு வர வேலையில் கொடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. பாஸ் பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ஏன் பாஸ் கொடி தூக்கிட்டு வர போகிறோம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க துன்புறுத்தியே பண்ணாலுமே அது வந்து கேஸ்க்குள்ளே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோர்ட்டே வெளியிடும்பொழுது என்னடா இது இப்படி பண்ணுறீங்க அப்பா அப்படி அப்படி இருக்கும்பொழுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க நம்மளை என்ன வேணால் பண்ணால் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து வீட்டு வேலையை கூட நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், அந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. அதுதான் சொல்கிறோம், அப்போது அதிகார மையங்களில் சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய இடத்துல இருக்க அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கே அந்த புரிதல் இல்லைன்னா நீங்கள் படிக்காதவங்க ரொம்ப சாதாரணமானவங்கள்ட்ட அந்த புரிதலை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்புறம் எப்படி நம்ம சமூகத்தை முன்னேற்ற முடியும்? எப்படி பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும்? பெண்கள் எங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னா ஆம்பளைங்கன்னு இங்கிலிருந்து அடிமைப்பட்டு கிடக்குறீங்க, இதையும் உங்களுக்கு புரிய வைக்க முடியல எங்களால். அடிமைப்பட்டு கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து அந்த காலத்து மாதிரி வந்து சங்கிலி போட்டு கிடக்கிறது இல்லை, கருத்தியல் ரீதியான அடிமைத்தனம் அது ரொம்ப ஆபத்தானது. இன்னும் சிலர் வந்து வெளியில பாக்குறதுக்கு நான் வந்து பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப நான் வந்து பெண்களுக்கு மேல நிறைய மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை போட்டு அடிக்கிற ஆட்களும் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. அதாவது அவங்க கொடுக்குற மரியாதைங்கிறது எப்படி இருக்கும்னா, நான் சொல்ற மாதிரி நடந்துட்டேன்னா உனக்கு மரியாதை கொடுப்பேன், அதை தாண்டி நீ ஒரு வார்த்தை பேசணும்னா ஃபெமினிசம் பேசுறியா, என்ன பட்சத்திமிரில பேசுறியா அப்படின்னு வந்துருவாங்க. அப்புறம் அது வேற ஒன்னு சொல்லுவாங்க, நீ பெண் உரிமை பேசுறதா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்குள்ளே கொண்டு வராத, இல்லை நான் டிசைன் டிசைனாக பார்த்தாச்சு. அதோட டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட இதுக்காக எங்களை சுயமாக முடிவெடுக்க விடுங்கயா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்போம். அதுலேயும் வந்து நம்ம ஒரு நமக்காக யோசிச்சு ஒரு பல வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா எவ்வளோ யோசிச்சு எடுத்துருப்போங்கிறது நமக்கு தெரியும், எவ்வளோ வலி இருக்கும் நமக்கு தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி ஈஸியாக அவளுக்கு என்ன யாரையாவது பார்த்துருப்பா, அதனால இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்கனால வேற எவனையோ பிடிச்சிங்கிற தாட் தான் இருக்கும். அதே மாதிரி வாடா வெட்டிங்கிற ஒரு வார்த்தை வந்து பெண்களுக்கு மட்டும்தானே இருக்கு, ஆண்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ வந்து இது வந்து என்னன்னா புனிதக்கேடு, ஒரு குடும்பத்தை நீ எப்படி உடைக்கலாம், பிள்ளைங்களுக்காக யோசிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட விமனுக்கு தான் இருக்கு இல்லையா, மென்னுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பிள்ளைக்காக யோசிச்சு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படிம்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தெரியுமா? அட்லீஸ்ட் நான் என் பொண்ணோட அல்லது அவ தலைமுறையோட உரையாடும் போது நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு விருப்பு அது ஒரு வெறுப்போட வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு ஒருத்தர் முஞ்சி ஒருத்தர் பார்க்க செய்யிக்காமல் ஒரே இடத்துல வாழ்கிறத விட நீங்கள் பிரிஞ்சு இருந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக எங்களுக்கு அன்பு கொடுங்க பரவாயில்லைங்கிற இடத்துக்கு பிள்ளைங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னும் போலித்தனமாக வந்து பிள்ளைங்களுக்காக யோசிச்சு பாருங்க, உங்கள் சுயநலத்துக்காக யோசிச்சு. சுயநலங்கிறது சுயநலம், இதில் என்ன தப்பு இருக்குது? என்னுடைய சுயநலன் என்னுடைய நலனை நான் பார்க்காம வேறு யார் பார்க்க போகிறாங்க? நீங்கள் யாரும் பார்க்க போகிறதில்ல. நான் செத்து போயிட்டேன்னா வந்து அலறத்துக்கு கூட யாரும் வரப்போகிறது கிடையாது. அப்போ என்னுடைய நலனை நான் தான் பார்த்துக்கணும், என்னுடைய நலனை நான் பார்த்து கொள்ளும் பொழுது மற்றவர்கள் அதனால் பாதிக்காமல் இருக்கணும். அதனால் சுயநலம் தப்பு கிடையாது. கண்டிப்பாக சுயநலம் கண்டிப்பாக தப்பு கிடையாது. அண்ட் வந்து ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், உங்களோட நீங்கள் எழுதுகிற நிறைய புக் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த புக்கில் எழுதணும்னு நினச்சி என்னால் இது வரைக்குமே எழுத முடியல, பட் நான் இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன கருத்து பதிவுபடுத்துவேன்? இல்லை, நான் கடைசியாக என் மொழிபெயர்த்து கொண்டு வந்த புத்தகத்தின் பெயர் வந்து குழந்தைகளுக்கான பொருளாதாரம். அது வந்து நம்ம இப்போ சொன்னாங்களே பெண்ணியம் பெண்ணுரிமை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க, உங்களை எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற அந்த பொருளாதார அமைப்பை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம், ஆனால் யாராவது இதை படிச்சிருப்பாங்களான்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் சே தட் நான் சாதிய பிரச்சனையை பற்றி பேசிட்டேன், பெண் உரிமையை பற்றி பேசுகிறேன், பொருளாதார பிரச்சனையை பேசிட்டேன். ஸோ அந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு அடுத்து நான் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு ரெண்டு புத்தகங்கள் வச்சுருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்க போகுது. ஏன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் நானும் வந்து ஒரு சர்வைவல் பேட்டலில் இருக்கேன். அப்போது அந்த புத்தகத்தின் பெயர் வந்து ராமாயணம் விஷவிருக்ஷம் அப்படின்னு பேர். ஏன்னா இன்றைக்கி பெண்களை அடிமைப்படுத்துகிறதே வந்து மத கதைகளை சொல்லித்தான் அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ அதை பற்றி நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அப்போ இதை வந்து ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மத நூல்களாக இருக்கட்டும், இப்போ வந்து மற்ற மதங்களில் இருக்கவங்க அவங்கவுங்க மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. உடனே வந்து நீங்கள் வந்து இந்துக்கள் நூலையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் ஆன்டை இந்துஸ், இது அப்படி கிடையாது. இப்போது வேறு ஒரு மதத்தினுடைய நூலை நான் விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு அது தெரியாது, அவங்க தான் அதை செய்யணும்.
என்னுடைய வீட்டில் இருக்கிற குப்பையை நான் வந்து க்ளீன் பண்ணணும், அந்த வீட்டில் இருக்கிற குப்பையை அவங்க க்ளீன் பண்ணணும், நான் போய் அடுத்த வீட்டு குப்பையை க்ளீன் பண்ண மாட்டேன். அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த இந்த ஒரு ரிலீஜனில் என்னை வந்து அடையாளப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் பை பர்த் நான் அப்படி தான் இருக்கேன்னா, நான் என் குப்பையை தான், நான் என் வீட்டு குப்பையை தான் நான் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுவேன், அதை தான் நான் கண்டனம் தெரிவிப்பேன், அதை தான் நான் கேள்வி கேட்பேன். அப்போது இந்த மத நூல்கள் வழியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்த சமூக அமைப்பு எப்படி இருந்தது, அப்போ இதில் வந்து இது ஒரு வரி சொல்லியிருக்காங்கன்னா இது காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து உரையாட விரும்புகிறோம். அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் அதுக்கு எதிராக ஆர்கியூ பண்ணணும். கெத்து இருக்குதுன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பு, இது அப்படி இல்லை, இது இப்படின்னு ஆர்கியூ பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு பயம்தான் அதிகம். இதை பேச ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸில் தான் எதிர்கொள்வாங்களே தவிர அதுக்கு பதில் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பேஸ்மெண்ட் வீக்கு, கட்டிடம் காலியாகிடும். பட் இதே ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும், உங்கள் லைஃப் என்னமோ ஸ்மூத்தாக இருந்திருக்கும், ஏதோ பப்ளிக்கில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து நீங்கள் தள்ளி இருந்திருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து வெளியில் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் நீங்களும் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க இல்லையா? இல்லை, நான் கோத்ரூ பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு மனுஷனாக சக மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்து அதை கேள்வி கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. நான் கோத்ரூ பண்ணால் எனக்கு இன்னும் கூடுதலாக அனுபவம் இருக்குது, அந்த அனுபவத்தில் நான் முன் வச்சு பேசலாம். அப்புறம் நான் பாதிக்கப்பட்டாலும் நான் பாதிக்கப்படுறதுக்கு இந்த சமூகம் தான் காரணம். ஏன்னா இந்த சமூகம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தவங்களை என்ன மாதிரி வந்து வளர்த்து விட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ என்னுடைய கஷ்டத்துக்கு இந்த சமூகம் தான் பொறுப்பு, நான் சமூகத்தை நோக்கி தான் பேசுவேன். உங்கள் குரல் இன்னும் மீள மீண்டும் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கணும். அண்ட் வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நானும் நினைப்பேன். ஆக்சுவலி எல்லாரும் கேட்பாங்க, நீ சொல்கிறதுனால என்ன ஆகப்போகுது, நீ பேசுகிறதுனால என்ன ஆகப்போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒரு குரல் பத்து குரல் ஆகும், பத்து குரல் நூறு குரல் ஆகும், இந்த நூறு குரலும் சேர்ந்து இந்த அநீதிக்கு எதிராக ஒரு நாள் போராடுறதுக்கு களத்துக்கு வருவாங்க, அன்னைக்கு நீதி கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்லிட்டே இருப்பேன், இதெல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னதான், என்னால் ஏதோ ஒரு விஷயத்த மாற்ற முடியும்னா நான் அதுக்கு சின்ன ட்ரை பண்ணிக்கிறேன், என்னை விடுங்க, எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இப்படி ஒரு உரையாடல் உங்களோட கடைசியில் ரொம்பவே சந்தோஷம் மேம். தேங்க்யூ ஸோ மச். Milky Mist Ice Creams. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.